கோரமண்டல் நிறுவனத்திற்கு எதிரான போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், எதற்காக இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது? பேச்சுவார்த்தையில் தான் முடிவெட்டப்பட்டிருக்கா? அதாவது ஏற்கனவே அரசு சார்பாக பேச்சுவார்த்தை காலையிலிருந்து நடந்திருந்தது. காவல்துறையினர் பேசியிருந்தாங்க. போலீசின் தொடர்பு போல் நேரடியாக ஆய்வு நடத்தினார்கள். அவர்கள் நேரடியாக உள்ளேயும் சென்று ஆய்வு நடத்தினார்கள். அதுக்கு அடுத்து நோட்டீஸ் ஆனது இன்று நடந்த இந்த வாயு கசிவு தொடர்பாக ஒரு நோட்டீஸ் ஆனது கோரமண்டல் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. அந்த நோட்டீஸ் ஆனது தற்போது ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காலையிலிருந்து போராடிய மக்கள் தற்காலிகமாக அவர்களது போராட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். நாளை காலை 10 மணிக்கு மீண்டும் கூடி அடுத்த கட்ட ஆலோசனை நடத்த முடிவெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 38 கிராமம் இருக்கு. இந்த 800 பகுதியில இருக்கக்கூடிய கிராமங்கள் மீனவ கிராமங்கள் என பல கிராமங்கள் சிறு சிறு கிராமங்களாக பகுதிகளாக இருக்கின்றன. இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 800 வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் நாளை காலை 10 மணிக்கு 38 கிராமத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், அந்த பகுதியை சார்ந்த முக்கியஸ்தர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என பல தரப்பட்டவர்கள் ஒன்று கூடி பேசி அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பேச இருக்கிறார்கள். மிகவும் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அவர்கள் சொன்னது இன்று காலையிலிருந்து அவங்க இந்த பகுதியில் இந்த ஆலை இருக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த கோரிக்கை இதுவரையும் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அது குறித்து நாளைய கூட்டத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அதுதான் இன்றைய முக்கிய விவாத பொருளாக தங்களுடைய போராட்டத்தின் நோக்கமாக இருந்தது. அந்த தருணத்தில் தற்போது இந்த பகுதியில் இருந்த மக்கள் அவர்களுடன் பேசி கலந்து ஆலோசித்து நாளை ஒரு கூட்டம் வைத்துக் கொள்ளலாம். அதன் பின்னராக நம்ம நடவடிக்கையை என்ன செய்யலாம், அடுத்த கட்டமான போராட்டத்தை எப்படி முன்னெடுக்கலாம், அல்லது பசுமை தீர்ப்பாய்ச்சி இந்த வழக்கு சுயமூட்ட வழக்காக வந்திருக்கிறது, அதில் தங்களை ஒரு இன்ஃபீடராக சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் திட்டமிடல் வைத்திருக்கிறார்கள். ஆக இதை எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்பட்டு இன்று தற்காலிகமாக இந்த போராட்டமானது கைவிடப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் கலந்து சென்று வழக்கம் போல இங்கு போக்குவரத்து ஆனது இயங்கி வருகிறது. கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு எதிராக மக்கள் இன்று காலை முதல் போராட்டம் நடத்திய நிலையில் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்திய சுபாஷ், தகவல்களுக்கு நன்றி.